ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமானவரே, இயேசுனுடைய தேவனும் அவர் தாப்பனும் எங்கள் தேவனும் எங்கள் தாப்பனுமானவரே, இன்றைக்கும் அசைக்க முடியாத உடைய வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படி செய்து எங்கள் உள்ளங்களை திறந்து எங்களை மாற்றுவீராக. உமக்கென்று வல்லமையாக மகிமையாக இந்த நாட்களிலே நாங்கள் ஜீவிக்கும்படிக்கு இன்றைக்கும் மது வேதத்தின் ஆழங்களை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினை ஜபிக்கிறோம், ஆமேன். தேவன் உடன்படிக்கையை குறித்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கையை ஆயத்தம் பண்ணுகிறவரே அவர்தான். தேவன் உடன்படிக்கையிலே அவர் மனிதனோடு ஈடுபட்ட பொழுது தம்மை தாமே மனிதரோடு இணைத்து கட்டி போட்டார் என்பதை அறிந்து கொள். He has bound himself with man through the covenant. அவர் ஆபிரகாமோடு பண்ணிய அந்த உடன்படிக்கை நிச்சயமாகவே நிறைவேற்றி உனக்குள்ளாக உலகத்தின் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னதை தகுந்த காலகட்டத்திலே தமது ஒரே பொறான குமாரன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர் மூலமாக அவரே உடன்படிக்கையானார். அவரே அந்த புதிய உடன்படிக்கையின் இரட்சத்தை அவர் தம்முடைய சொந்த சித்தத்தின்படியே அதை கொடுத்தார். இது உங்களுக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் இன்றத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி இயேசு அந்த கடைசி ராத்திரியிலே சொன்னார். உடன்படிக்கை எந்த காலத்திலும் மாற்ற முடியாது. நான் உடன்படிக்கையை எவ்விதத்திலும் நான் அதை மாற்ற மாட்டேன். என் வாயினூடாக புறப்பட்ட வசனத்திலே இருந்து நான் மாறமாட்டேன் என்று அவர் ஆணையிட்டார். உடன்படிக்கையிலே வாக்குத்தத்தங்களை கொடுத்தது மட்டுமல்ல, தேவன் அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும் என்பதை காண்பிப்பதற்கு அவர் தம்மேலே ஆணையிட்டார், சத்தியம் பண்ணினார். எனக்கு அருமையான சகோதரர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை நீ ஜெபச்சோடு உன்னிக்கப்பாயா, நீ ஆயத்தம் பண்ணி வந்தாயா? இந்த காலத்திலே ஆவியானவர் பல இடங்களிலே இதை குறித்து அவர் பேசுகிறார். இதே வார்த்தை பல இடங்களிலே போய்கொண்டிருக்கிறது. இது தற்செயலாக உன்னை வரவில்லை. இதை அறிந்து கொள். நீ தற்செயலாக இதை கேட்கவும் இல்லை, நீ தற்செயலாக இந்த இடத்திலும் இல்லை, நீ தற்செயலாக இந்த பதிவு செய்யப்பட்ட இந்த ஒளி நாடாவை நீ கேட்கவும் இல்லை. எல்லாமே ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. கலாச்சியர் புத்தகம் 3:16 வசனத்திலே ஆபிரகாமுக்கும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவனுடைய விதையாகிய கிறிஸ்துவுக்குமே இந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது என்று தேவ ஆவியானவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கென்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. தேவன் ஒன்றை செய்ய முடியாவிட்டால் அவர் அதை சொல்ல சொல்ல மாட்டார். அவர் சொன்னார் என்றால் அதை நிறைவேற்றியே தீருவார். ஏன்? அது அவருடைய குணாதிசயம். அவர் தேவனாயிருக்கிறார். முடிவை தொடக்கத்திலே இருந்தே அறிந்திருக்கிறார். ஆனபடியினாலேதான் அவர் மனிதனோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது எவ்விதமாக தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை மனிதனோடு கட்டி போடுகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். இந்த வெளிச்சம் நமக்கு நிச்சயம் தேவை, ஒவ்வொருவருக்கும் தேவை. இன்றைக்கு தேவன் இந்த செய்தியின் மூலமாக உன் இறுதியை அவர் தட்டி எழுப்பி உன் விசுவாசத்தை பெருக செய்து உன்னை இந்த நாட்களுக்குள்ளே அவருடைய உடன்படிக்கையின் அழைப்பை நீ நிறைவேற்றும்படிக்கு அவர் உன்னை நிச்சயமாக அவருடைய குரல் என்ற குரலுக்கு கேட்கும்படிக்கே செய்வார்.
ஆதிராமம் 12 அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்களிலே நாங்கள் வாசிக்கும் பொழுதே தேவன் அந்த கொடுத்த வாக்கு திட்டங்களை பார்க்கிறோம். அவர் அவனை அழைத்து இவனமாக அவர் பேசினார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். 3 வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாமே குடும்பங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று அவர் சொன்ன பொழுது கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்தே அவர் சொன்னார். ஆபிரகாமினுடைய வம்சத்திலே கிறிஸ்துவானவர் ஒரு நேரத்திலே இந்த உலகத்திலே பிறப்பார். தேவனானவர் மனுஷனாகி அவர் பிறந்து மனிதர் அனைத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு தம்முடைய சொந்த இரத்தத்தை அங்கே கல்வாரியிலே சிந்தி பாவத்துக்கு அந்த பரிகாரத்தை கட்டி தன்னை மரண பலியாக ஒப்புக் கொடுப்பார். இங்கதை விளங்கப்படுத்துவதன் மூலமாக உனக்குள்ளாக உன் சந்ததி கூடாக பூமி அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று தேவன் வாக்கு கொடுத்தார். அவர் சொன்னபடியே அந்த காலகட்டத்தில் அது நிறைவேறியது. அடுத்ததாக ஆதியாகமம் 15 அதிகாரம் 4-5 வசனங்களிலே, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பத்தில் பிறக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளி, அவன் பிள்ளைகள் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை, எலியேசர் உன்னோடு இருக்கும் உன்னுடைய வேலைக்காரன், அவன் சுதந்திரவாளி அல்ல, உன்னுடைய கற்பத்திலே அதாவது உன்னுடைய சரீரத்தூடாக பிறக்கும் அந்த பிள்ளைதான் உன்னுடைய சொத்துக்களுக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று அங்கேயும் தேவன் வாக்கு கொடுக்கிறார். அவனை வெளியே அழைத்து வந்து வானத்தை அண்ணாந்து பார், அந்த நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமா, இப்படியே உன் சந்ததி இருக்கும், அதை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். சகோதரர்களே, தேவன் வாக்குத்தத்தத்தின் தேவனாயிருக்கிறார், அவர் உடன்படிக்கையின் தேவனாயிருக்கிறார். வல்லமை உள்ள அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பேதுரு எங்களுக்கு கூறியிருக்கிறார். அதன் மூலமாக தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு நாங்கள் பங்காளிகளாயிருக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த வாக்குத்தத்தங்களை அறியாது, தேவன் எப்படிப்பட்டவர் என்று தெரியாது, கெஞ்சிக் கொண்டு திரிகிறார்கள். இவர்கள் பாடல்களிலும் மிகுந்த துக்கம் இருக்கிறது, இவர்கள் ஜெபத்திலே கெஞ்சுதல் இருக்கிறது. ஏன் உடன்படிக்கையின் தேவன் யார் என்பது இவர்கள் இன்னும் அறியவில்லை, அந்த வெளிப்படுத்துதல் இன்னும் கிடைக்கவில்லை. பாடல் 25:14 கூறுகிறது, தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை வெளிப்படுத்துகிறார், தமது ரகசியம் தமக்கு பயந்தவர்களிடத்திலேயே அது அவர் கூறுகிறார். தேவனுக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம். இந்த தேவ வார்த்தைகளுக்கு நாம் பயப்படவில்லை ஆனால் நம்மிடத்திலே தேவ பயம் இல்லை. ஏன், தேவனும் வார்த்தையும் ஒன்று, வார்த்தையும் தேவனும் ஒன்று. வார்த்தை இல்லாமல் தேவன் இல்லை, தேவன் இல்லாமல் வார்த்தை இல்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தார், அவர் தேவனோடு இருந்தார், அவர் தேவனாய் இருந்தார். தேவனுடைய வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர். சகலத்தையும் அவர் மூலமாய் சிருஷ்டித்தார். எனக்கு அருமையான சகோதரர்களே, தேவன் வார்த்தையின் மூலமாக ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். மறுபடியும் அவன் அந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படுகிறானா என்பதை அறியும்படிக்கு, உடன்படிக்கையிலேயே உங்களுக்கு தெரியும் ஆளுக்கு ஆள் அந்த வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வார்கள். உன்னுடைய எதிரி என்னுடைய எதிரி, உனக்கு உண்டானதெல்லாம் எனக்கு என்னுடையது, நான் உனக்காக விஜயிக்கிறேன், மற்றவரும் அதையே சொல்லுவார். ஆபிரகாமின் எதிரிகள் தேவனுடைய எதிரிகள், ஆபிரகாமனுடைய சொத்தும் சகல உண்டாதும் தேவனுக்குரியது. அதே விதமாக தேவனுடைய எதிரிகள் ஆபிரகாமனுடைய எதிரிகள், தேவனுடைய சொத்தும் சுதந்திரமும் சகலதும் ஆபிரகாமுக்குரியது. இதுதான் உடன்படிக்கை, இதை அவனுக்கு கீழ்ப்படிந்து நிறைவேற்றுவானான் என்பதை அவன் சோதிப்பதற்காக ஒரு நாள் வந்ததே அவன் ஈசாக்கை பலியாக கொடுக்கும்படி சொன்னான். உங்களுக்கு அவைகள் யாவும் தெரியும், அவன் அதை விட்டு வைக்காமல் அந்த பிள்ளையை அவன் ஒப்புக் கொடுத்தான். தேவன்
அவனை கொல்வதற்கு முன்பதாக ஆபிரகாம் தடை பண்ணி அவனை சுடாதே என்று சொன்னார். இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்பதை நான் அறிவேன். இதன் மூலமாக அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் 22வது அதிகாரத்திலே ஆதியாகமம் 22:15 கர்த்தருடைய தூதனானவர் 2வது வானத்திலே இருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். வானத்து நட்சத்திரங்களை வெளியே கொண்டு போய் காண்பித்தார் அல்லவா? மறுபடியும் சொல்கிறார், மறுபடியும் அந்த வாக்கை உறுதிப்படுத்துகிறார், அதை நிச்சயமாய் செய்வீர் என்பதை காண்பிப்பதற்காக. உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆனாவது எந்த சத்துருவும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் வாசல்களை நீ மேற்கொள்ளவாய், நீ அவர்கள் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வாய். Possessing the gates of the enemies. See, அவர் தொடர்ந்து அந்த வாக்குத்தத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பெயரில் நான் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வாக்குத்தத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் தேவன் சத்தியமும் பண்ணுகிறார். தேவன் உண்மையுள்ளவர், அவரின் வார்த்தை உண்மையுள்ளது, அவர் வார்த்தை மாறாது. எதற்காக ஒரு சத்தியம்? கொஞ்சம் சிந்தித்துப்பார். அவருடைய குணாதிசயமே கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்படியா இருக்கும் பொழுது என்னடவரை சத்தியம் பண்ணுகிறேன், எதற்காக சத்தியம் பண்ணுகிறேன்? மாமிச சரீரத்தில் ஜீவிக்கும் நாங்கள் எப்படி பலவீனம் உள்ளவர்கள் என்பதை அவர் அறிந்து இந்த விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு, அதுக்கு பூரண நிச்சயம் உண்டாகுவதற்கு அவர் நமக்காக தம்மிலே தாமே சத்தியம் பண்ணுகிறார். அதுக்கு தான் ஆணை என்று போடப்பட்டிருக்கிறது. ஆம் சகோதரர்களே, தேவன் பேரிலே வீணாக நீ சத்தியம் பண்ணக்கூடாது என்று லேவி ராமத்திலே 6வது அதிகாரம் 5வது அதிகாரம் வாசித்து பாருங்கள். எந்த விதத்திலும் பொய்யானை இடாதே. ஆனால் இயேசு வந்தது சொன்னார், எதை குறித்தும் நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம், உங்கள் சொற்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கட்டும். ஆனால் தேவனோ எங்களுக்கு உறுதி பண்ணும்படிக்கு அவர் சத்தியம் பண்ணுகிறார். அது அந்த 18வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம். சத்தியம் எதற்கு? உறுதி பண்ணப்படும்படிக்கு தேவன் கொடுக்கும் முத்திரையிடப்பட்ட அசைக்க முடியாத, நான் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றிய தீர்வேன், நான் மாற மாட்டேன். எது நடந்தால் என்ன, என்ன நடந்தால் என்ன, நீ என்ன பிழை விட்டால் என்ன, சொன்ன வாக்கை நான் மாற்ற மாட்டேன், என்னுடைய ஆலோசனையை மாற்ற மாட்டேன், என்னுடைய திட்டங்கள் நிறைவேறியே தீரும். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அதற்காகவே அவர் சொன்னார், எந்த நிபந்தனையும் இல்லாமல் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஏன்? உடன்படிக்கையின் வார்த்தை, உடன்படிக்கை. Catch these words. அவர் சொன்ன வார்த்தையை பிடித்துக்கொள். அப்போஸ்தலர் புத்தகத்திலே 2வது அதிகாரம் 30வது வசனம் எடுங்கள். ஆணை என்ற சொல்லுக்கு இங்கே என்ன போடப்பட்டிருக்கு என்பதை பார்ப்போம். தேவ ஆவியானவர் தாவீதின் மூலமாய் பேசும் பொழுது இங்கே என்ன கூறப்படுகிறது? அவன் திகதரிசியாயிருந்து, அதாவது தாவீது, உம் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதற்காக மாமிசத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணியதை அறிந்தபடியால். Can you see that? They have used the different word now. இங்கே ஆணையர் போடாமல் சத்தியம் பண்ணினான். ஏ, தேவன் சத்தியம் பண்ணினார், உனக்கு பின்வரும் உன் சந்ததியிலே கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே பிறந்து அவருடைய சிங்காசனத்தை நித்தியத்துக்குமாக நான் நிலைவரப்படுத்துவேன் என்று தேவன் சத்தியம் பண்ணினார்.
அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். சோ தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்து சத்தியம் பண்ணுகிறார். அப்படியானால் இந்த விதமாக சொல்லலாம், இந்த காரணத்தை இட்டும் அவர் அந்த சொன்ன காரியம் நிறைவராமல் போகாது. அதற்காகத்தான் 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. சிலவேளை ஒருவேளை இப்படியா இருந்தால் அப்படியா இருந்தால் இல்லை என்று ஓரிடத்திலும் இல்லை. All the promises of God are yes and amen in Christ Jesus. இதை தேவனுடைய ஜனங்கள் இன்னமாய் பிடித்துக் கொள்ளவில்லை. அதனால் இவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்குள்ள இல்லாமல் தடுமாறுகிறவர்களாக, சகோதரர்களை குறைவுபட்டதாக, வல்லமை இல்லாததாக, அபிஷேகமற்றவர்களாக ஜீவிக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே இல்லை, அது வல்லமையிலே இருக்கிறது. சோ தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை இன்னும் கூடுதலாய் நிச்சயப்படுத்தும்படிக்கு அவர் ஆணையிடுகிறார். சத்தியம் பண்ணுவது, சத்தியம் பண்ணுவது. சில தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணுவார்கள், உனக்கு விளங்காவிட்டால் அப்படியே எடுத்துக்கொள். தேவன் தம்முடைய தலையிலேயே கை வைத்தார் என்று எடுத்துக்கொள். அவர் தம்முடைய பேரிலேயே சத்தியம் பண்ணினார், நான் சொன்வதை நிறைவேற்றியே தீருவேன், நான் சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றியே தீருவேன் என்று தம்மிலே தானே சத்தியம் பண்ணுகிறார். இதை விட விசுவாசிகளுக்கு என்ன தேவையா? நீ கேட்கிற வாக்குத்தத்தங்கள் 100% நிறைவேறிய செய்யும். அது வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, அது சத்திய வாக்கு. அதை மாறினால் தேவன் தேவனாய் இருக்க முடியாது. நோ, ஹி கேனாட் பி காட். அவர் மனுஷனாகி விடுவார். மனுஷனே சத்தியம் பண்ணுவதை நிறைவேற்றுகிறான். அப்படியானால் தேவன் என்ன செய்வார்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அருமையான வாக்குத்தத்தங்கள் தேவன் கொடுத்திருக்கிறார். அவர்கள் எல்லாமே ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. சகோதரர்களே, கோட்ஸிலே அங்கு போய் சில காரியங்கள் நீதிபதிக்கு முன்பாக அந்த வழக்கு நேரத்திலே சொல்வதற்கு முன்பதாக அநேகமாக பைபிளை கொண்டு வருவார்கள். அந்த கரத்திலே வைத்து நான் சொல்வது எல்லாமே உண்மை, அதை சத்தியம் பண்ணுவது. தேவன் அதுக்கு சாட்சி அமைக்கிறார்கள், அதை ஜனத்தார் அங்கீகரிக்கிறார்கள். அப்படியானால் சர்வ வல்லமையுள்ள தேவன் நாங்கள் அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளும்படி அந்த வாக்குத்தத்தங்கள் நிஜமாகவே எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதை பூரண நிச்சயம் நமக்கு உண்டாகும்படிக்கு அவர் வாக்குத்தத்தை கொடுத்ததற்கு பிறகு சத்தியம் பண்ணுகிறார், நான் நிறைவேற்றியே சேருவேன், உன் சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது, உன்னோடு வழக்காரர்களோடு நான் வழக்காடுவேன், உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் ஒன்றுமே வாய்க்காதே போ. எல்லாமே வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, அவைகள் சத்திய வாக்கு, சத்தியத்தினால் முத்திரை போடப்பட்ட வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே முத்திரை போடப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறியே சேரும். அதை இன்றைக்கு நீ அறிந்து கொள். காலம் தாமதிக்கலாம், இடையிலே பிழைகள் நடக்கலாம், ஆனால் நீ அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே இன்னமுமாய் நான் காத்திருக்கிறேன், காலங்கள் கடந்ததும் பொறுமையோடு காத்திருந்து ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த மகனை அவன் பெற்றுக்கொண்டான். ஈசாக்கு அவனுக்கு 100 வயதாக இருக்கும் பொழுதே அவன் பிறந்தான். முடியாத ஒரு நேரம், இயற்கையில் நடக்க முடியாத ஒரு காரியம், தேவன் அதை சொன்னதும் அவன் உள்ளே சிரித்துக் கொண்டான். ஆம், ஹி லாஃப்ட். சாராள் மட்டும் சிரிக்கவில்லை, அவனும் சிரித்தான். ஆனால் அவர்கள் சிரித்தபடியினாலே தேவனுடைய திட்டங்கள் நின்று போகவில்லை.
அவர்களோடு இஸ்மவேலை கொண்டு வந்ததனாலே மாமிசத்தினூடாக தேவனுடைய திட்டங்கள் நின்று போவதில்லை. இல்லை, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றிய செய்தவர், அவரது ஆலோசனை நிறைவேறிய செய்தவர். நிச்சயமாக அது நிறைவேறும், உன் வாழ்க்கையிலும் அது நிறைவேறும். அதற்காக இன்றைக்கு உன்னோடு இந்த விதமாக Hold on to those promises. Hold on to those promises. நீ இப்படி சொல்லி இருக்கிறீர், இப்பொழுது நடக்காமல் இருக்கலாம், இந்த நேரத்திலே நான் விடவே மாட்டேன், நீ சொன்னபடி செய்யும். That will be your fate. எபிரேயருடைய புத்தகம் 6:16 Hebrews 6:16 6:16 மனுஷர்கள் தங்களிலும் பெரியவர்கள் மேல் ஆணையிடுவார்கள், சத்தியம் செய்வார்கள். உறுதி பண்ணப்படும்படிக்கு ஆணையிடுதலே சகலத்துக்கு முடிவு. சொல்லப்பட்ட காரியத்தை உறுதி பண்ணப்படும்படிக்கு சத்திய வாக்கு கொடுப்பது, அதுக்கு மேலாக எல்லா சண்டைகளுக்கும் வாக்குவாதங்களுக்கும் முடிவு. இதை நாங்கள் வேண்டுமென்றால் நாங்கள் இந்த வாழ்முறை வாக்கிலே நாங்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 6:16 மனிதர்கள் தங்களிலும் பெரியவர்கள் ஒருவர் மேல் ஆணையிடுவது வழக்கம். இவ்வாறு ஆணையிடுதல் அவர்கள் சொல்வதை உறுதிப்படுத்தி வாக்குவாதங்கள் சண்டைகள் சச்சரவுகளுக்கு முடிவை உண்டு பண்ணும். எங்களுக்கு தேவனுடைய வாக்கு சத்தங்கள் நிறைவேறாதபடிக்கு பலவிதமான குழப்பங்களையும் வாக்குவாதங்களையும் சந்தேகங்களையும் அசுத்தாவிகள் கொண்டு வரலாம். அது மனதிலே ஏற்படுத்துகிறது. நாம் அவற்றை எதிர்க்க வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்படி அந்த பறவைகளின் அந்த உடலை அவர் வெட்டி அந்த மிருகங்களை பாதியாய் துண்டுகளாய் வைத்த பொழுது பருந்துகள் வந்து அதில் முக்க ஆரம்பித்தது. ஆபிரகாம் என்ன செய்தான்? அதை விரட்டினான். நான் சொன்னேன், அந்த பறவைகள் அசுத்தாவிகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. You got to deal with that. நீ வேத வாக்களையை வாயினாலே அறிக்கை பண்ணி, அல்லது அந்த அறிக்கை புத்தகத்தில் இருக்கும் வாட்சிகளை பலமாக அறிக்கை பண்ணி, அந்த சந்தேகத்தின் ஆவிகளை, அந்த குழப்பங்களை, மனதில் ஏற்படும் தர்க்கங்களை, 2 Corinthians 3:5 உள்ள வசனங்கள், அவற்றை நீ நிர்மூலமாக்க வேண்டும். அந்த அறங்களை, அந்த மதில்களை உடைச்சு போட வேண்டும். வாயினாலே பிழையான வார்த்தைகளை பேசாதே. 6:16 அவ்விதமாக கூறுகிறது. 17 எபிரேயர் 6:17 அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு. யார் சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள்? விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள். தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை, ஹிஸ் பர்பஸ், அவரது திட்டம், அவரது மாறாத ஆலோசனை, யாரிடத்திலையும் அவர் கேட்கிறதில்லை, அவர் செய்ய போகிற காரியத்தை, அது மாறாதது என்பதை, நிச்சயத்தை பரிபூர்ணமாக காண்பிக்கும்படிக்கு, சும்மா காண்பிக்க அல்ல, இது 100%, அதற்கு மேலதிகமாக நிச்சயமாய் நிறைவேறும் என்பதை காண்பிப்பதற்கு, எங்களுக்கு காண்பிக்க சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை முத்திரையிட்டார். அவர் சத்தியம் பண்ணி அதை முத்திரையிட்டார். மறுபடியும் சொல்கிறேன், தேவன் பேசினால் பேசினதுதான், அவர் மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வாயினாலே இதை செய்வேன் என்று சொன்னால் செய்தே தீருவார். ஏன்? அவர் மனுஷன் அல்ல. போய் சொல்லு, அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனு புத்திரரும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? என்னாகமும் 23:19 அப்படி கூறுகிறார். அவர் தேவனாயிருக்கிறார். ஆகையினாலே அவர் சத்திய வாக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் அவர் சொன்னதுக்கு பிறகு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், அதிலேயே 2 சொல்லிட்டார். அதாவது நிச்சயம், 100% நிச்சயம். தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன்? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய், சகல காரியங்களிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதுதான் தேவனுடைய சட்டம்.
அவரது திட்டத்தை நிப்பாட்ட முடியாது. இதை அறியாதவர்கள் தான் தங்கள் சொந்த சித்தத்திலே ஜீவிப்பார்கள், சொந்த சுயநல ஆசீர்வாதங்களுக்காக, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக இயேசுவை தேடுவார்கள், சபையிலே உட்கார்ந்திருப்பார்கள். Their own blessings. சுயநலத்திலே இருக்கும் விசுவாசிகள், இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்த மாட்டார். இப்படிப்பட்டவர்களுக்கு உடன்படிக்கையின் ரகசியம் வெளிப்படுத்தப்பட மாட்டாதே. இயேசு சொன்னார், என்னை நீ பின்பற்ற வேண்டுமானால், என் உடன்படிக்கையின் ரகசியங்களை நீ அறிய வேண்டுமானால், நான் உன்னை அழைத்து அந்த வாழ்க்கையின் திட்டம் நிறைவேற வேண்டுமானால், உன்னை நீயே வரத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு அனிதினமும் என்னை நீ பின்பற்ற வேண்டும். அப்பொழுது உனக்காக வைத்திருக்கும் அந்த வாழ்க்கை திட்டத்தை நான் உனக்கு காண்பிப்பேன். இதுதான் அவர் அழைச்ச அழைப்பு. சன்னியாசியாக உன்னை இருக்கும்படிக்கு அவர் அழைக்கவில்லை, சுவிசேஷத்தை அறிவிக்கவே உன்னை அழைத்தார், ஆசீர்வாதமாயிருக்க உன்னை அழைத்தார். நீ சுவிசேஷத்தை ஒரு வீட்டுக்கு நீ அதை சொல்லும் பொழுது அந்த வீடு நிச்சயம் ஆசீர்வாதத்துக்குள்ள வந்தே சேரும். நற்செய்தி அறிவிக்கப்படும் இடம் எல்லாமே அங்கே ஆசீர்வாதம் இறங்கியே தீருவனும். நொறுங்குண்டவர்கள் குணம் அடையத்தான் வேணும், குருடர்களின் கண்கள் திறக்கப்படத்தான் வேணும், கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கிடைக்கத்தான் வேணும். அதற்காகவே அந்த அபிஷேகம் கிடைக்கப்பட்டது. That's why God anointed you. அதற்காகவே அபிஷேகம் உனக்கு கொடுக்கப்பட்டது, மற்றபடியாக அந்த அபிஷேகம் உள்ளே தங்குவது அதற்காகத்தான். லூக்கா 4:18 அங்கே கூறப்பட்டிருக்கிறது. அவருக்கு கொடுத்த அந்த அபிஷேகம், அவருக்கு கொடுத்த அந்த வாழ்க்கை போக்கு, தேவன் நமக்கும் அதை கொடுத்திருக்கிறார். பிதாவுக்கு அடுத்த காரியங்களிலே நீயும் நானும் ஈடுபட்டிருக்க வேணும். இது கடைசி நாட்கள். அந்த காரியத்தை பூரண நிச்சயமாய் காண்பிக்கும்படிக்கு தேவன் சித்தமுள்ளவராய் அவர் சாட்சியம் பண்ணினார். உபாகமம் 7:8 பாருங்கள். மறுபடியும் இந்த ஆணையை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது. உபாகமம் 7:8 கர்த்தர் உங்களுக்கு அன்பு கூர்ந்ததாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும், அதோ பாருங்கள், அவர் சத்தியம் பண்ணினதை காத்தே தீருவார். அவருக்கு தெரியாதா நிறைவேற்ற வேண்டும் என்று? அப்படினால் எதுக்கு மறுபடியும் சத்தியம் பண்ணுகிறார்? நாங்கள் பூரண நிச்சயத்தை அடையும்படிக்கு, சந்தேகங்கள் எங்களை விட்டு அகலும்படிக்கு, குழப்பங்கள் எங்கள் மனதை விட்டு அகலும்படிக்கு, தேவன் இல்லாத, கிறிஸ்து இல்லாத, உடன்படிக்கை இல்லாத, வாக்குத்தத்தங்கள் இல்லாத காலத்திலே ஒரு நேரத்திலே ஜீவித்தோம். எபேசியர் 2:12 அப்படி கூறுகிறது. ஒரு நேரத்தில் அவ்விதமாக நாம் இருந்தோம், உடன்படிக்கை இல்லாதவர்கள். ஆம் சகோதரர்களே, வாக்குத்தத்தங்கள் இல்லாதவர்கள், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு பங்கு இல்லாதவர்களாக இந்த உலகத்திலே பரதேசிகளைப் போல நாம் இருந்தோம். ஆனால் அவருடைய இரத்தத்தின் மூலமாக, புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தின் மூலமாக நாம் அவரண்டை இழுக்கப்பட்டோம். தேவன் உடன்படிக்கையின் தேவன், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறாத தேவன். அந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு பூரண நிச்சயம் உண்டாகும்படிக்கு அவர் சத்தியம் பண்ணின தேவனாய் இருக்கிறார். ஆகையால் அவர் நிறைவேற்றியே தீருவார். மனம் தளர்ந்து போகாதே, அந்த காரியம் வந்து கொண்டிருக்கிறது. நீ அவரோடு கூட நடந்து கொண்டே இரு, அவரை பின்பற்றிக் கொண்டே இரு. உடன்படிக்கையின் அழைப்பு அந்த ஜீவியத்தில் பின்பற்றிக் கொண்டே இரு. God will fulfill that. அது அவருடைய பொறுப்பு. நீ அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி அவரிடத்தில் காண்பித்தது, ஆண்டவரே இப்படி நீ சொல்லி இருக்கிறீர், சொன்னபடி நீ செய்யும் என்பதை அவர் கேட்டார். நீ அந்த வாக்கு தத்தத்தை அவர் உயர்த்தும் பொழுதே, நீ அவர் வார்த்தையை அவருக்கே காண்பிக்கும் பொழுது அவர் என்ன காண்கிறார் தெரியுமா? தமது குமாரனை காண்கிறார். அவருடைய கல்வாரியிலே பட்ட அந்த மரண அவஸ்தையை காண்கிறார். ஆம், அவரை உனக்காக நான் உடன்படிக்கையாய் கொடுத்தேன், நான் இந்த வாக்கு சத்தியத்தை நான் சொன்னேன், உண்மைதான், நிறைவேற்றியே தீர்வேன், நிறைவேற்றியே தீர்வேன். அவர் சொன்ன அந்த ஆணையை அவர் நிறைவேற்றும்படிக்கு அந்த 7:8 அந்த ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும், கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தின வீடாகிய எகிப்தில் இருந்து
அதன் ராஜாவாகிய பார்வோனின் கையிலிருந்து உங்களை மீட்டுக் கொண்டார். எதற்காக இந்த காரியங்களை செய்தார்? முதலில் உடன்படிக்கை, அடுத்ததாக அவர் ஆணையிட்டார், ஐ வில் டூ திஸ். தன்னிலே தாமே சத்தியம் பண்ணினார். வெறும் வார்த்தைகள் அல்ல, இதை இன்றைக்கு உன் இருதயத்திலே எடுத்துக்கொள். உன் விசுவாசம் இவ்வளவு நாட்களாக இருந்த விசுவாசம் இப்படியே இருக்க முடியாது, இன்றைக்கு மாறத்தான் வேணும். வாக்கு தத்தங்களையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சத்திய வாக்கையும் கொடுத்த தேவன், அதன் மூலமாக ஆபிரகாமுக்கு என்ன நடந்தது? 13:2 அவன் சகல காரியத்திலும் நிறைந்தவனாக இருந்தான் ஆபிரகாம். God blessed him. அவன் சொன்ன சில காரியங்களை விட்டு அவன் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பின்னாலேயே போனான். தன் தேசத்தை விட்டு போனான், தன் வீட்டாரை விட்டு போனான். ஆனால் முழுவதுமாக அல்ல, லோத்து அவனுடைய போனான். கர்த்தர் அவனை கடிந்து கொள்ளவில்லை. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் பழகுறோம் கீழ்ப்படிவு எப்படி என்று. அநேகமான நேரத்தில் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்படும் சொன்னார், தகப்பனும் அவருடைய கூட சொன்னார். அதற்கும் தேவன் கடிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவன் அழைத்து அந்த இடத்தை இன்னுமாய் காணவில்லை. அரவாசி வழி மட்டுக்கும் தான் அவன் போனான். Only half way through, up to Haran, Aran என்கிற அந்த இடம் மட்டுமாக. அதன் பிறகு தாப்பன் செஞ்சு போகிறார். உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஆனால் ஒவ்வொன்றின் பின் ஒன்றாக அவன் ஏதோ ஒரு காரியம் விட வேண்டியதா இருந்தது. லோத்து அங்காரி பிரிஞ்சு போக விட வேண்டியதா இருந்தது. அதன் பிறகு மாம்சத்தின் ஊடாக இஸ்மவேலை கொண்டு வருகிறான், அவனை விட்டு பிரிய வேண்டியதா இருந்தது. அது தேவனுடைய வாக்குத்தத்தை தடை பண்ணவில்லை. அவரது ஆலோசனை எதுவும் தடை பண்ண முடியாது. உன் கற்பத்திலே தோன்றுகிற அந்த பிள்ளையினூடாக நான் என் உடன்படிக்கையை பண்ணுவேன். இடையிலே வந்த காரியங்கள் தடை பண்ண முடியாது. நீ அவரை நோக்கி பார்க்கும் வரை, ஆண்டவரே நான் செய்தது பிள்ளைதான், என்னை மன்னித்தரலும், நான் உம்மோடு கூட தொடர்ந்து நடக்கட்டும் என்று தொடர்ந்து போய்கொண்டே இருந்தான். கடைசியிலே அந்த ஈசாக்கு கொடுத்த பிள்ளையை பலிபீடத்தில் வைக்க வேண்டியதா இருந்தது. சோ ஹி வாஸ் கிவிங் அப் அண்ட் கிவிங் அப். ஏதோ ஒரு காரியத்தை விட்டு விட வேண்டியதா இருந்தது, ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருந்தது. உடன்படிக்கையிலே அது மிக முக்கியம். எதை நீ பிடித்துக் கொண்டிருக்கிறாய்? இந்த உலகத்திலே என்ன காரியத்தை, எந்த ஒரு சகோதரன் சகோதரி அல்லது ஒரு வேலையோ அல்லது இடம், எதை நீ பிடித்துக் கொண்டிருக்கிறாய்? இவ்வாறு ரிலீஸ், உன் இறுதியத்திலே அதை விட்டு விலக வேண்டும். To release from your heart, நான் பலிபீடத்திலே வைக்கிறேன், இது சத்தியம். ஆண்டவரே, நீர் என்னை அப்படியாய் அழைத்திருக்கிறீர். எனக்குரியதெல்லாமே உமக்குரியது, உமக்குரியதெல்லாம் எனக்குரியது. உனக்கு ஞாபகம் இருக்கும், இயேசு ஜபத்திலே அதை பிதாவினிடத்திலே சொன்னார். அவர் அப்படியாக தம் உயிரை அந்த கல்வாரியிலே ஒப்புக் கொடுத்தபடியால் உம் ஜீவனுக்கு பதிலாக நான் ஜனங்கள் உமக்கு கொடுப்பேன். சொன்னபடியே செய்தார். எனக்கு அருமையான சகோதரர்களே, ஆபிரகாம் சகலத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். 24:1 அவன் வயது வந்த நேரத்திலும் நிறைவுள்ளவனாக இருந்தான். இன்றைக்கு தேவனுடைய ஈசானம் எத்தனையோ காரியங்களை குறைவுபட்டவர்களாக இருக்கிறார்கள். தேவன் ஏற்கனவே கொடுத்த ஆசீர்வாதம் அந்த அனுபவ ரீதியிலே கிடைக்கவில்லை. உலகத்தாரை போல மாதம் முடிய ஒரு சம்பளத்துக்காகவே ஜீவிக்கிறார்கள். அந்த சம்பள அந்த செக் தட் பே செக் அதிலேயே தங்கி இருக்கிறார்கள். அதற்காக நீ அழைக்கப்படவில்லை. நீ வேலைக்கு போய் அந்த சம்பள செக்கை எடுப்பதே அல்லது கூலி வேலை செய்தவை என்னமோ அந்த பணத்தை நீ எடுத்துக்கொள்வதே விதை நெல் என்பதை அறிந்து கொள். விதைப்பதற்காக நீ வேலைக்கு போகிறாய் என்பதை அறிந்து கொள். யூ மஸ்ட் வர்க் டு கிவ் அண்ட் நாட் வர்க் டு லிவ். நீ ஜீவியம் பண்றதுக்காக உணவு பெற்றுக்கொள்கிறதுக்காக வேலைக்கு போறதல்ல, நீ மற்றவர்களுக்கு குறைச்சுள்ளவர்களுக்கு கொடுக்கும்படியாக நீ வேலைக்கு போகிறாய். விதைப்பும் அறுப்பும் ஜீவியமே தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். அதுதான் ராஜ்யத்தின் ஜீவியம். ஆபிரகாம் சகலத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். 24:1 மட்டுமல்ல, 35 தேவன் சொன்ன வாக்குச்சத்தங்கள் நிறைவேறி அங்கு எலியேசர் போய் என்ன சொல்கிறான், என் எஜமானை எல்லா காரியத்திலும் தேவன் நிறைத்திருக்கிறார்.
The Lord has blessed my master everything. மிருக ஜீவங்கள், ஒட்டகங்கள், கழுதைகள், ஆடு மாடுகள் சகலத்திலும், வெள்ளி பொன் சகலத்திலும் நிறைந்தவராக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் என்று அவன் அங்கே லாபானின் வீட்டாருக்கு சொல்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு, அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உனக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உனக்கு. ஆனால் நாம் உடன்படிக்கையிலே தொடுக்கப்பட்டிருக்கிறோமா சகோதரர்களே? இயேசுவுக்காகவே ஜீவிக்கிறோமா? பிதாவுக்கு அடுத்த காரியங்களிலே நான் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்கிற அந்த மனப்பான்மையிலே என் பிதாவின் சித்தத்தை செய்யவே நான் இங்கே இருக்கிறேன் என்று தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலில் தேடுகிறோமா? அங்கேதான் கேள்வி இருக்கிறது. அது உடன்படிக்கையின் ஜீவியம். சோ சகோதரர்களே, தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்து ஆபிரகாமுக்கு அதன் பிறகு சத்திய வாக்கு கொடுத்தார். அதன்படியே அவன் ஒரு பிரச்சனை படாமலே நானும் பார்த்தேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு நிறைவாக இருந்தான். அவன் கஷ்டப்பட்டு ஜபிக்கவும் இல்லை. அவன் சொல்ல போனால் எத்தனையோ பிள்ளைகளை விட்டான். அப்படி இருந்தும் தேவன் அவனை ஆசீர்வதித்தான். அவன் மறுபடியும் வந்த விட்டு போன இடங்களிலே பலிபடுத்தி கட்டினான். ஜப வாழ்க்கை, தேவனை தொழுது கொள்ளும் வாழ்க்கை எய்த்து கோடினான். ஆனால் திரும்பி வந்து அந்த போன இடத்திலே இருந்து அந்த பலிபடத்தை கட்டினான். உனக்கு பலிபீடம் இருக்கிறதா? ஜப வாழ்க்கை இருக்கிறதா? ஜீவ பலியாய் உன்னை அந்த பலிபடத்திலே வைத்திருக்கிறாயா? ஆண்டவரே, இந்த காலகட்டத்திலே என்னை அழைத்த நீர் உம்முடைய திட்டம் நிறைவேற கண்களை திறந்தருளும். நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே? நான் ஒரு ஒன்றுமில்லாத ஒரு மனுஷன், எனக்கு படிப்பே இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் எந்த ஒரு படிப்புக்காகவும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமில்லாத ஒன்றை நீர் உபயோகிக்க கூடுமானால் இதோ ஒன்றுமில்லை. Here is a nothing. We can use that. இந்த ஒன்றுமில்லாத இந்த ஒரு உயிரை நீர் உபயோகிக்க முடியுமானால் உபயோகித்தரலும். இதுவும் என்னை பலிபடுத்தில் வைக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாயா? ஏன் முழுசுகிறாய்? ஏன் தடுமாறுகிறாய்? ஏன் உனக்கு திக்கற்ற பாதையிலே நீ போய்கொண்டிருக்கிறாய்? எத்தனை வருஷம் இன்னமுமாக நீ வார்த்தை கேட்க போகிறாய்? எத்தனை வார்த்தைகளை கேட்டாய்? ஆபிரகாம் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். தேவன் வாக்குத்தத்தத்தை எப்படி கொடுத்தார்? வார்த்தையினால் கொடுத்தார். அவரது வார்த்தை ஒரு காலம் மாறாது, எந்த நேரத்திலும் மாறாது. ஏன்? கர்த்தர் மாறாதவர். மார்க்கு 13:31 வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. நான் யோசிச்சேன், இப்படியா அவர் சொல்லி வார்த்தையினால் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் எதற்காக இந்த ஒரு சத்தியம்? அது உனக்கும் எனக்கும் 100%க்கு 100% என்று தான் சொல்லலாம். அதுக்கு மேலதிகமாக 100%க்கு 1000% என்று சொல்ல முடியாது. சொன்னாலும் அது சரியாக பொருந்தாது. 100% is 100%. அப்படியாக நிறைவேற்றுவேன் என்று சொல்வதற்கு அவர் சொன்ன வார்த்தை வாக்குத்தத்தம் காணும். இது போய் அவர் எங்களுக்கு விளங்கும்படியாக மறுபடியும் சொல்கிறேன், அவருடைய தலையிலேயே கையை வைத்து அவர் தம்முடைய பேரிலேயே ஆணையிடுகிறாரே, இதை நிறைவேற்றியே தீருவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று என் பேரிலே சத்தியம் பண்ணினேன், என் பேரிலே ஆணையிட்டேன். அந்த ஆணை, அந்த வாக்குத்தத்தம், அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உரிமையான காரியம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் உனக்கு உரிமையான காரியம். நீ குறைவுபட்ட ஜீவத்துக்காக நீ அழைக்கப்படவில்லை. Oh my God. Oh Lord, I pray that you will ignite this word. In the vaarthai neruppai patti eriyattum. Idha kekkiravan irudhayathile neruppai patti eriyattum. You'll never be the same. Naan idhai sollattum. குறைந்தது 10 தடவை தொடர்பாக கேட்கிறவர்கள், உன்னுடைய விசுவாசம் இருந்த இடத்துல இருக்க முடியாது. தேவன் அதை 10 தான் செய்வார். அந்த நெருப்பு 10 செய்யும். சோ தேவனுடைய வார்த்தை மாறாது,
வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தையோடு ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை. ஏசியா 55:8 என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது வெளியே புறப்பட்டு சென்று சொன்ன காரியத்தை நிறைவேற்றியாவது திரும்பி வரும். மழை எப்படி வானத்திலே இருந்து புறப்பட்டு அது பூமியை நினைத்து அந்த அதை பயிரிடுகிறவனுக்கு அந்த பயிரை முளைப்பிக்க பண்ணி அந்த தானியத்தை கொடுக்கிறதோ, அதே விதமாக என் வாயிலே இருந்து புறப்படுகிறதே அது வறுமையா என்னிடத்திலே திரும்பாதே. அவர் வாயிலே புறப்படும் வார்த்தை வறுமையா திரும்பாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த வாக்கு திட்டம் உனக்குரியது, உன் குடும்பத்துக்குரியது, உன் பிள்ளைகளுக்குரியது. அதில் மாறவே மாறாது, கடைசி மட்டும் மாறாது. அவர் வாயிலே இருந்து புறப்பட்ட வார்த்தை, வார்த்தையானவர் மாமிசமாகினார். அவர் புறப்பட பண்ணின அந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் பிதாவோடு கூட இருந்தேன், பிதாவினிடத்தில் இருந்து நான் வந்திருக்கிறேன், மறுபடியும் பிதாவினிடத்துக்கு நான் போகிறேன். இயேசு சகல காரியங்களையும் பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடித்தே அந்த சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் உயிர்த்தெழுந்து 3 நாளிலே பிதாவின் அண்டை போனார். தேவனுடைய வார்த்தை என்பதே அவருடைய நாமம். வார்த்தை அவர் அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தை எவர் மூலமாவது என்ன சூழ்நிலையை ஏற்படுத்த தடை பண்ண கூடுமானாலும் தடை பண்ணும். இந்த வார்த்தைக்கு பதிலாக பல காரியங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது. அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், முதல் தரமாக பல விதமான தேவனுடைய இருதயத்துக்கு விருப்பம் இல்லாத பாடல்களும் இசைகளும் சபைக்குள்ளே நுழைந்திருக்கிறது. நான் புத்திமதிகளை சொல்லியிருக்கிறேன், அதை தட்டுகிறவர்கள் நீங்கள், அது உங்களோடு, அது உனக்கும் தேவருக்கும் இடையிலே காரியம். நான் சொல்வதை சொல்லுவேன், உன்னுடைய இரற்ற பழி என் மேல அல்ல, நீயும் தேவனும் அதை பார்த்துக் கொள்ள வேண்டிய காரியம் மிக முக்கியமாயிருக்கிறது. வார்த்தைக்கு பதிலாக எதையும் போட முடியாது. தேவன் தம்முடைய வார்த்தையை தம்முடைய நாமங்களுக்கு மேலாக எல்லாவற்றிலும் அதை உயர்த்தி இருக்கிறார். 138:2 அவருடைய குமாரன் தான் வார்த்தை. அவர் இரண்டாவது இடம் சபையிலேயோ உன் வீட்டிலேயோ உன் குடும்பத்திலேயோ உன் வாழ்க்கையிலேயோ இரண்டாவது இடம் எடுக்க தேவன் அனுமதிக்கவே மாட்டார். நோ இட் ஃபார் ஷூர் கே இஸ் அன்சேஞ்சிங் கே. சோ சகோதரர்களே, தேவன் இப்படியாக வாக்குத்தத்தம் பண்ணினது மட்டுமல்ல, அவர் அந்த வாக்குத்தத்தத்தை சத்தியம் பண்ணியிருக்கிறார். தம்முடைய பேரிலே சத்தியம் பண்ணினார். அவரை விட பேரு வேறு ஒருவர் இல்லை, அவரை விட தேவன் இல்லை, அவரை விட வேறு இரட்சகர் இல்லை. சர்வ சிருஷ்டிகளாய் இருக்கும் அவர் சத்திய ஆவியானவர், உலகத்தின் சிருஷ்டிகர், இயேசுவை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்தவர். அவர் ஆபிரகாமோடு சத்திய வாக்கு கொடுத்தார். இப்படியா இருக்கும் பொழுது என்ன விதத்திலே அந்த வாக்குத்தத்தமும் அந்த சத்திய வாக்கு மாறலாம்? நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னார். சில சமயம் நாங்கள் யோசிக்கலாம், அவருடைய பிழையினாலே அந்த இஸ்மவேல் வீட்டுக்குள்ளே வந்தான் அப்படி இப்படி என்று சொல்லி. ஆனால் தேவனுடைய திட்டம் மாறவில்லை. அவருடைய ஆலோசனையின் பூரண நிச்சயத்தை நமக்கு அறிவிக்கும்படியாக அவர் தம்மிலே தாமே ஆணையிட்டார். வாக்கு திட்டங்கள் மட்டும் நமக்கு கிடைக்கவில்லை, சத்திய வாக்கு கிடைத்திருக்கிறது, அவருடைய ஆணை நமக்கு இருக்கிறது. இப்பொழுது எனக்கு அருமையான சோதனை, நீங்கள் அநேகமாக நீங்கள் வாசித்திருப்பீர்கள் நீதிமொழிகள் 6வது அதிகாரத்திலே அவர் சொலமன் மூலமாக தேவாவியானவர் என்ன பேசுகிறார். வாயின் வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் அது எங்களை கட்டி போடலாம். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு நமது பிணையாளி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் எங்களை சிநேகிதர்கள் என்று அழைக்கிறார். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அன்பிலே நடக்கிறவர்கள், உடன்படிக்கையை பிடித்துக் கொண்டவர்கள், அவருடைய பிதாவின் சித்தத்தை ஜீவிக்கிறவர்கள், அவர்களை சிநேகிதன் என்று சொல்கிறார். தமது ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார்.
அப்படியா இருக்கிறவர் அவரே சொல்லுகிறார், உன் சிநேகிதனுக்காக நீ பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால், அதாவது உன் வார்த்தைகளால் நீ சத்தியம் பண்ணினால், உன் வாயின் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். கவனமாய் கேளுங்கள், சகல சாழ்வியோடும் தேவனுடைய பிரசன்னத்திலே நான் இதை சொல்ல விரும்புகிறேன். தேவன் ஆபிரகாமுக்கும் ஆண்டவராய் இயேசுவுக்கும் அவனுடைய சந்ததி கிறிஸ்துவுக்கும் கொடுத்த வார்த்தைகளாலே அவர் தம்மை தாமே சிக்குண்ண பண்ணினார். அவர் தம்முடைய வார்த்தைகளாலே நம் மேல் வைத்த அன்பினாலே தம்மை கட்டி போட்டார். எவ்வளவு இரக்கமுள்ள தேவன், உடன்படிக்கையும் மீறாத தேவன். கவனித்தீர்களாதே, அவரது வாயின் வார்த்தைகளாலே அவர் தம்மை எங்களுக்காக ஒப்புக் கொடுத்தார். இது ஒரு இருதயத்திலே இருக்கட்டும். அவர் கட்டுண்டார், தம்முடைய வாயின் வார்த்தைகளாலே இப்படிப்பட்டார். உனக்கு விளங்கும்படியாய் சொல்லுகிறேன், வாக்குத்தத்தம் பண்ணினது மட்டுமல்ல, அதுக்கு சத்திய வாக்கு கொடுத்தார். தாயை பயப்படாதே, சகோதரியின் பிள்ளையை பயப்படாதே, நிறைவேற்றியே தீருவேன், நிறைவேற்றியே தீருவேன். அது நிறைவேறும் அந்த நேரமும் காலமும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவன் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டான் என்று எபிரேயர் 6 கூறுகிறது. பொறுமையோடு, அவ்வளவுதான் எங்களுக்கு தேவை. விசுவாசத்தினாலே அவர் சொன்ன அந்த நம்பிக்கையை நாங்கள் பிடித்துக் கொண்டு நாங்கள் நடந்து கொண்டு போகும் பொழுது உடன்படிக்கையிலே நிச்சயமாக சகோதரர்களை நாம் அதை சுதந்திரித்தே தீருவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அப்படி ஒரு பாடலை நாம் படிக்கிறது ஞாபகத்துக்கு வருகிறது, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஞாபகம் இருக்கிறதா? நிறைவேற்றியே தீருவார். இப்பொழுது சகோதரர்களே, மாற்கு 16 அதிகாரத்தை எடுங்க. மாற்கு மன்னிக்கவும் 6 அதிகாரம். இந்த நேரம் மிக முக்கியமான நேரம். மிகவும் ஜபத்தோடு கேட்டுக்கொள்ளினை. இத்தனை பேருக்கு தேவனுடைய வெளிச்சம் தேவையாயிருக்கிறது. கை உயர்த்தியபடியே இந்த ஜபத்தை பண்ணு. உமது வார்த்தையின் வெளிச்சத்தை இயேசுவின் நாமத்திலே என் ஆவியிலே போட்டரலும், இன்றைக்கு என்னை மாற்றியர்களும், உம்முடைய நாமத்திலே ஜபிக்கிறேன், ஆமேன். ஆல்ரைட், நவ வாட்ச் மாற்கு 6 அதிகாரம். ஏரோதினுடைய பிறந்த நாள் வந்தது. அந்த பிறந்த நாளிலே ஒரு டின்னரோ லஞ்சோ எதுவோ அங்கே அவன் வைத்தான். தன்னுடைய சகோதரன் மனைவி ஏரோதியாளை அவன் திருமணம் முடித்திருந்தான். யோவான் ஸ்நானகன் அது பிள்ளை என்று அவனுக்கு சுட்டிக்காட்டினான். நீ திருமணம் முடிக்கிறதானால் உன்னுடைய சகோதரன் மறித்ததுக்கு பின் நீ முடிக்கலாம், ஜீவிக்கும் நேரத்தில் நீ முடிக்க முடியாது என்று நேரடியாக அவனை கண்டித்தான். அவனும் கோபமடைந்தான், ஏரோதும் ஏரோதியாளும் கோபமடைந்தாள். ஏரோதியாளத்துக்குள்ளே வைத்திருந்து அவள் தருணம் பார்த்துக் கொண்டிருந்தாள். யோவான் ஸ்நானகனை கொன்றபட இந்த பிறந்த நாளிலே ஏரோதியாளின் மகள் நடனமாடினாள். 6:21. பின்பு சமயம் வாய்ச்சது எப்படி என்றால், ஏரோது தன் பிறந்த நாளிலே தன்னுடைய பிரபுக்களும் சேனாதிபதிகளுக்கும் கலிலியா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின பொழுது ஏரோதியாளின் குமாரச்சி சபையின் நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோட கூட பந்தியிருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்பொழுது ராஜா அந்த சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்திலே கேள், அதை நான் உனக்கு தருவேன். நீ என்னிடத்திலே எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தின் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டான்.
முதலாவது வாக்கு கொடுத்தான், இங்கே இருக்கிறாயா. வாக்கு கொடுத்ததுக்கு பிறகு அவன் சத்தியம் படுகிறான், என் ராஜ்யத்தில் பாதியையானாலும் எதை கேட்டாலும் நான் அதை கொடுப்பேன் என்று அவன் வாக்கு கொடுத்து ஆணையிடுகிறான், சத்தியம் படுகிறான். அந்த சிறு பண்ணினிடத்திலே வாக்கு சத்தியம் இரண்டு காரியங்கள், வாக்கு தத்துவம், ஆணை, சத்தியம், இரண்டு மாறாத காரியங்கள், இரண்டு மாறாத விசேஷங்கள். Promises and the oath of God, இரண்டு மாறாத காரியங்கள். இதோ தேவனை அறியாத மனுஷன், பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கும் மனுஷன், உலகத்தின் மனுஷன், தேவனுக்கு பயப்படாத மனுஷன், உலக சித்தின்மைகளிலே மூழ்கி அடித்து குருட்டாட்டத்திலே ஜீவிக்கும் இந்த ராஜா ஏரோது, அவன் சந்தோஷம் அடைந்ததனாலே ஏரோதியாளுக்கு சொல்கிறான், என்ன ஏரோதியாளின் மகளுக்கு, நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். அந்த சொல்லை கவனித்துக்கொள், நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவேன். செவியுள்ளவன் கேட்க கடவன், நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். இந்த ராஜ்யத்தின் பாதியை கேட்டாலும் நான் தருவேன். நீ எதை கேட்க போறாயோ நான் அறியேன், அது உன்னுடைய பொறுப்பு. ஆனால் இந்த காரியத்தை நான் சத்தியம் படுகிறேன், பிரபுக்களுக்கு முன்பாக, அங்கே விருந்துக்கு வந்திருந்த அனைவருக்கு முன்பாக அவன் சத்தியம் பண்ணுகிறான். வாக்கு, அடுத்தது சத்தியம். சகோதரர்களே, தொடர்ந்து வாசிப்போம் 24. அப்பொழுது அவன் வெளியே போய் தன் என்னை என்ன கேட்க வேண்டும் என்ற தாயினிடத்திலே கேட்டாள். அதுக்கு அவள் யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். எப்படிப்பட்ட ஒரு தாய், the head of John the Baptist. சிலர் போய் என்ன வேணும் உங்களுக்கு துண்டட்டு கேட்டால், எனக்கு தலையை தாங்க, வாட்டுற தலைய, அப்படி போல கிடக்கு. உடனே அவன் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுது ஒரு தாளத்தில் யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கம் அடைந்தான். இங்கே பார், அவனுக்கு தெரியும் தேவாவியானவர் அவனுக்கு கூட பேசுகிறார். அவனுக்கு தெரியும் தான் செய்வது பிழை என்று சொல்லி. ஆகையால் சிறையிலே போட்டு வந்திருந்தான், அவனுடைய கையை போடவில்லை. ஆனால் தேவனுடைய திட்டம் யோவான் ஸ்நானகன் இரத்த சாட்சியாய் மறைக்க வேண்டும் என்று அவன் அறிந்திருந்தான். யோவான் ஸ்நானகனை வாயிலாலே சொன்னான், நான் சுருக வேண்டும், அவர் பெருக வேண்டும். இயேசுவை காட்டி அவன் சொன்னான், அவரை பின்பற்றிக் கொண்டிருந்த சிஷ்யர்களுக்கு, I must decrease, he must increase. நான் சுருக வேண்டும், இயேசு பெருக வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். நம்முடைய சபை பெரிதல்ல, ஊழியம் பெரிதல்ல, இங்கே ஊழியத்தை நடத்துகிறவர் தான் பெரிசு. கண்கள் காணாத படிக்கு இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தை இந்த இடத்திலே நடமாடும்படிக்கு செய்கிறேன். சர்வ வல்லமையுள்ள சத்திய ஆவியானவர் பிரதான மேய்ப்பனாய் இருக்கிறவர், அவர் தான் முக்கியம். அவருடைய ஊழியம் யாராயிருந்தாலும், நான் வழி தேசத்தில் இருக்கும் பொழுது சொல்லுவார்கள், பாஸ்டர் என்னிடம் அந்த சபை அங்க அப்படியே இருக்குது, என்னிடம் பாஸ்டர் இங்க இருந்து பார்த்து கொடுக்குறீங்க, அங்க ஒன்று ரெண்டு பேர் அங்க அலைஞ்சாலும் ஓடுவாங்க ஆடுகள், ஆனா எல்லாம் அப்படியே இருக்கிறாங்களே, என்னண்டு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், அது என்னுடைய ஊழியம் அல்ல, அந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்களும் அல்ல, அவர்கள் இயேசுக்கு சொந்தமானவர்கள். அவரே தொடக்கினார், அவரே முடிப்பார், அவரே நடத்துவார். That I know. ஆகியால் நான் சமாதானத்தோடு ஆறுதலோடு நித்திரைக்கு போவேன். ஐயோ நடக்கிறது, ஐயோ ஊழியம் போய்விடுமே, ஐயோ ஜனங்களோ, ஓடுறவன் ஓடட்டும்,
போறவன் போகட்டும், மிஞ்சி இருக்கிறவன் இருக்கட்டும், உடன்படிக்கையை பிடித்துக் கொள்கிறவள் இருக்கட்டும், ஜபிக்கிறவர்கள் ஜபிக்கட்டும், நன்மை செய்கிறவர்கள் செய்யட்டும். இதோ பாருங்கள், தர வேண்டும் என்று கேட்டபொழுதே 26 வசனம், இன்னும் ஒரு தடவை ஜபம் படுவோம், கண்களை மூடு, கரங்களை உயர்த்து, இந்த வசனத்தின் வெளிச்சத்தை எனக்கு தந்தரணும், என் வாழ்க்கை மாறட்டும், என் விசுவாச வாழ்க்கை மாறட்டும், இயேசுவின் நாமத்திலே. ஆல்ரைட், ரெடி? 26 வசனம், அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கம் அடைந்தான், ஆனாலும் ஆணையின் நிமித்தமும் கூட பந்தியிருந்தவர்களின் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாது இருந்தான். ஆணையின் நிமித்தம் அதை மறுக்க முடியவில்லை. முதலில் வாக்கு தத்தத்தை கொடுத்தான், ஆணையின் நிமித்தம் அதை மறுக்க முடியவில்லை. மத்தேயு 14:7 வசனம், அதன் நிமித்தம் அவன், நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். அவள் யோவான் ஸ்நானகனின் தரையை கேட்டாள். 9 வசனம், ராஜா துக்கமடைந்தான், ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவல் கூடத்திலே யோவானை தலையை வெட்டினான். பாவியாகிய ஒரு மனுஷன், உலகத்திலே இருக்கும் ஒரு மனுஷன், தேவன் இல்லாத ஒரு மனுஷன், உடன்படிக்கை இல்லாத ஒரு மனுஷன், தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன், பாவத்திலே அமிழ்ந்திக் கொண்டு ஜீவிக்கும் ஒரு மனுஷன், அவன் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும்படிக்கு அந்த வாக்கு தத்தத்தை சத்தியம் பண்ணி கொடுத்ததை மாற்ற முடியாமல் இருந்தால், சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கல்வாரியிலே அவரை அந்த சிலுவைக்கு அனுப்பி சிந்த பண்ணினதுக்கு பிறகு, என் உடன்படிக்கையை மாற்றாமல் இருப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் சத்துருக்களின் வாசல்களை நீ மேற்கொள்ளுவாய், போகும் இடமெல்லாம் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று வாக்கு கொடுத்த தேவன் மட்டுமல்ல, அவர் ஆணையிட்டார், தம்மிலே தாம் ஆணையிட்டார், நீ எனக்கு சொல், ஏரோதையும் சர்வ வல்லமையுள்ள உண்மையான தேவனையும் ஒப்பிடலாமா? முடியாத காரியம். இவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், உண்மை உள்ளவராய் இருக்கிறார், தமது குமாரனியை கல்வாரிக்கு அனுப்பினவராய் இருக்கிறார். தேவன் பொய் சொல்ல மனுஷரான, ஏரோது வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற, ஆணையை நிறைவேற்ற அந்த மனுஷனை கொலை செய்திருந்தால், தேவன் தம்முடைய பிள்ளைகள் உடன்படிக்கையின் வார்த்தையை எடுத்து நீர் சொன்னபடி செய்யும் என்று சொல்லி ஆணையை அவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் சத்தியம் பண்ணிய வாக்கியை நிறைவேற்றியே தீரும் என்று சொல்லும் பொழுது, எந்த விதத்தில் அவர் நிறைவேற்றாமல் இருக்க வேண்டும், நிறைவேற்றியே தீருவார், நிறைவேற்றியே தீருவார், நிச்சயம் நிறைவேற்றுவார். Absolutely is true. அவர் நிறைவேற்றாமல் போனால் ஏரோது ராஜாவை விட மோசமான ஒரு ஆளாக இருப்பாரே, அப்படி அவர் இருக்க முடியாது. ஒரு பாவம் உள்ள மனுஷன் நிறைவேற்றினால், ஒரு பாவம் உள்ள மனுஷன், பாவத்திலே ஜீவிக்கும் மனுஷன் கொடுத்த வாக்கை மாறாமல் இருந்தால், கொடுத்த ஆணையை, சீச்சீச்சி என்னோட எத்தனையோ பிரபுக்கள் இருக்கிறார்கள், இவன் என்ன சொல்லி போட்டு செய்யாமல் இருக்கிறான், இவனே பின்ன சத்தியம் பண்ணினவன் என்று கேட்பார்களே. ஆணையின் நிமித்தம் கட்டளையிட்டார், ஆனால் உள்ளே அவனுக்கு மனதில்லாத இருந்தது. ஆனால் சகோதரர்களே, தேவனுக்கு எல்லாவித வாஞ்சையும் மனமும், உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பதே, உன்னையும் என்னையும் ஆசீர்வாதமாக்குவதே. இப்பொழுது உனக்கு தெரியும், அந்த இரத்தத்தை அவர் சிந்தியதுக்கு பிறகு, அந்த இரத்தத்தை அவர் சிந்தியதுக்கு பிறகு, இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பிறகு, நித்திய உடன்படிக்கை அந்த கட்டத்திலே முடிந்தது. The covenant now is closed. நித்தியத்துக்குமாக அந்த குமாரனின் அந்த இரத்த அந்த பலியை தேவன் அங்கே கொடுத்தார். வாக்கு தத்துவங்கள் அனைத்தும் அவருக்குள்ளாய் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இப்பொழுது
அவை மாற்ற முடியாது. கடைசி மட்டும் மாற்ற முடியாது. ஏரோது அந்த சிறு பெண்ணுக்காக மரிக்கவில்லை. ஏரோது ரத்தம் சிந்தவில்லை. ஏரோது அந்த சின்ன பிள்ளையை நேசிக்கவில்லை. குருட்டாட்டத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னார். சிறுமந்தையை நீ பயப்படாதே, என் பிதா இந்த ராஜ்யத்தை பாதி அல்ல 75% இல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பதே அவருக்கு மிகவும் பிரியமான காரியமாயிருக்கிறது. I don't know how you are getting this. இது எப்படி நீ கேட்கிறாய் நான் அறியேன். I don't know. அந்த கொடிய மனிதன் அதை நிறைவேற்றினார். How much more God, எவ்வளவு நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். விளையாடிக்கொண்டு திரிய போறீர்களா வாலிப பிள்ளைகள்? விளையாடலாம். நாட்கள் வரும், இந்த செய்திகள் வழியிலே போய் காரியம் இப்படி இருக்கிறதா, தேவன் சத்தியம் பண்ணினாரா, தேவன் அப்படியானால் மாற்ற முடியாது. ஏறுவது கொடிய மனிதன் கொடுத்தால் எனக்காக உயிரியே கொடுத்து என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இப்பொழுது உனக்கு விளங்கும். ஏறது சொன்னான், நீ எதை கேட்டாலும் கொடுப்பேன். இயேசு சொல்கிறார், எதை கேட்டாலும் கொடுக்க கூடாத ஒரு காரியத்தை ஒரு மனுஷனுடைய உயிரை கேட்டார். அந்த பெண் அதை கூட ஆணையை மறக்க கூடாதுன்னு கொடுத்துட்டார். அப்படியானால் இயேசு அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆபிரகாமுடைய உடன்படிக்கையின் மூலமாகவும் தம்முடைய இரத்த உடன்படிக்கையின் மூலமாகவும் அவர் சொன்னார், நான் அடிக்கடி யோசிப்பேன், என்ன இப்படியா சொல்லியிருக்கிறேன், எதை கேட்டாலும் என் நாமத்திலே, யோவான் 14:13 என் நாமத்திலே எதை கேட்டாலும் கொடுப்பேன், என் நாமத்திலே எதை கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன், என் நாமத்திலே எதை கேட்டாலும் கொடுப்பேன், என் நாமத்திலே எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன், எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். இப்பொழுது நீ ஒப்பிட்டுப்பார். ஒப்பிட முடியாது. இயேசுவையும் சர்வ வல்லமை உள்ள தேவனையும் ஏரோதுவையும் ஒப்பிட முடியாது. கடைசி மட்டும் முடியாது. கொடிய மனிதனையும் தேவனையும் ஒப்பிடலாமா? இயேசுவை நமக்காக தம்மை ஒப்பிவைத்தவர். இந்த ஆசீர்வாதங்கள் அவருக்கூடாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கலாத்தியர் புத்தகத்தில் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு, அதாவது யூதர் அல்லாதவர்களுக்கு, எங்களுக்கு வரும்படியாகவும் ஆவியானவர் சொல்லிய வாக்கு தத்தங்கள் நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அதோ பார்த்தீர்களா, எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு உரிமையான காரியங்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உடன்படிக்கையானார். அவரே தம்முடைய இரத்தத்தை சிந்தி இது புதிய உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொன்னார். அவரே வார்த்தையாயிருக்கிறார். அவரது வாக்கு தத்தம் மாற முடியாது. அவரது வார்த்தை மாறுவதானால் இயேசு மாறுகிறவராயிருக்க வேண்டும். இதை இயேசு நேற்று மன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். So it is so sure. அப்படியானால் அந்த எபிரேயர் புத்தகம் 6 என்ன கூறுகிறது? தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 6:12 உங்களுக்கு பூரண நம்பிக்கையில் பூரண நிச்சயம் உண்டாகும்படிக்கு நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே எச்சரிப்பாக காண்பிக்கப்படவென்பன் ஆசையா இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியால் தமது பேரிலே தாமே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர்கள் தங்களிலும் பெரியவர்கள் பேர் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணப்படும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள். அதை பெற்றுக் கொள்கிறவர் தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை, அவருடைய பிளான், அவருடைய திட்டங்கள் மாறாதது என்பதை காண்பிக்கும்படிக்கு சித்தம் உள்ளவராய் ஓர் ஆணையினாலே தம்மிலை தாமே சத்தியம் பண்ணி அதை உறுதிப்படுத்தினார். நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடிவந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்கள் சொல்லுங்கள். 2 மாறாத விசேஷங்கள்,
முதலாவது வாக்குத்தத்தம், இரண்டாவது சத்திய வாக்கு. Promises and the oath of God cannot change, cannot change. கடைசி மட்டும் மாறாது, ஒரு காலமும் மாறாது. அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய சத்தியம், அவர் தம்மில் தாமே ஆணையிட்டார். ஏன்? நமக்கு பூரண நிச்சயம் உண்டாகும்படிக்கு. அதுவே எங்கள் ஆத்மாவுக்கு நங்கூரமாய் இருக்கிறது என்று 19வது வசனம் கூறுகிறது. உன் விசுவாசம் ஆடாமல் இருப்பதற்கு இந்த இரண்டு விசேஷங்களும், முதலாவது என்ன? வாக்குத்தத்தம், இரண்டாவது சத்திய வாக்கு. இதுக்கு பிறகு என்ன பிரதர் தேவை?